இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு முன்னால கடலை பருப்போட நன்மைகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலை பருப்பு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடலில் பலம் அதிகரிக்கும். கடலை பருப்பு இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது, நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகரிக்கிறது. கடலை பருப்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சாப்பிடும் உணவு எளிதில் செரிமானமாகும். வயிற்றில் புண்கள், மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்கிறது. கடலை பருப்பால் செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கூடும். கடலை பருப்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலிமையாகும், நரம்பு தளர்ச்சி மற்றும் வாத நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கிறது. கடலை பருப்பை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு தலைமுடி கொட்டாமல் இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, பொடியா நறுக்கின அரை மூடி தேங்காயை போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சாச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல ஊற வச்சிருக்க 200 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைங்க. அரைச்சாச்சு, எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போடுங்க. இதோட பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கின 2 பல் பூண்டு, பொடியா நறுக்கின 10 கருவேப்பிலை, பொடியா நறுக்கிய 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கிய 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இதோட பொடியா நறுக்கின 1 தேங்காய் சல் போட்டு கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவை உருண்டை போல உருட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 பட்டை, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம், பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு 2 பல், கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இதோட பொடியா நறுக்கின 2 தக்காளி போட்டு வதக்குங்க. இதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு வதக்கணும். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க. இதோட மிக்சி ஜாரில் அரைச்ச தேங்காய், சீரகம், சோம்பு போட்டு அரைச்ச விழுத போட்டு கலந்துக்கோங்க. இதோட 1 கப் புளி கரைசல், 1 கப் தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடாயை 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ உருட்டி வச்ச உருண்டையை ஒன்றா போடுங்க. உருண்டை வேகிறதுக்கு கடாயை 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.